ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்களா, அதாவது குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் சுக்கு நூறாக போயின்னு இருக்கா சார். அதாவது நான் எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியல, அண்ணா தம்பிக்குள்ளே இப்படி இருந்துன்னு இருக்கு, குடும்பத்துக்குள்ளே இப்படி இருந்துன்னு இருக்கு, இவாளை கண்டா அவளுக்கு ஆகிறதுல, அவளை கண்டா இவாளுக்கு ஆகிறதுல, என்ன சார் பண்ணுறது, யூ யூ சின்ன சின்ன பிரச்சனையில நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இது வரணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருந்துருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தர, ஒரு பெரிய மாற்றம் தர என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஜாதக கட்டத்தில் இப்படி எப்படி இந்த மாதிரி பாதிப்பு வருது. அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமான பாவங்க. இந்த பாவத்தில் எதிர்மறையான கிரகங்கள் பார்வையிட்டாலோ, எதிர்மறையான கிரகங்கள் இருந்தாலோ, நட்சத்திர ரீதியாக கனெக்டிவிட்டி இருந்தாலோ, அந்த தசா புத்தியில் இந்த மாதிரி பலன்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கிறத அவங்களுக்கு ரொம்ப மன சங்கடமும், அது சந்திரன் கூட சேரும்போது ரொம்ப மன தாக்கத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு, ஒரு 108 days குலதெய்வத்துக்கு தீபம் போடுறத வீட்லேயே இருந்து வழிபாடுறத வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விருட்சத்துக்கு போய் விளக்கு போடுறது, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 108 days எடுத்து பண்ணி பாருங்கள். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி, அந்த பேசாதவா பேசுறது, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொன்னேன், அந்த சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற ஆன்மீ தகவலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு பலன் கொடுத்து அதை 100 தடவை செக் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சொல்கிறேன். ஏதோ நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, பிரத்யேகமாக குறிப்பிட்டு நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி வந்து கிரகநிலை ஒரு காரணமாக இருந்துருக்கும். அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் செய்த ஒரு பெரிய பிராயசித்தந்தான் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். இது போன்ற நீங்களும் கடைபிடித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்னேன், நம்மளுடைய எருக்கம் பிள்ளையாராகட்டும், யானைக்கன் படமாகட்டும், அதே போன்று பார்த்துட்டேன்னா குபேர காயின் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் சொன்ன விஷயங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் 12 ராசிக்குண்டான பலன்கள் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேருக்கு நம்மளுடைய சொல்லக்கூடிய பிரசன்னம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. இந்த பிரசன்னத்தின் மூலமாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.